ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா தமிழக அரசு வேலைவாய்ப்புன்னு சொல்லிட்டு பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை பார்க்க போகிறோம் இது வந்து த்ரீ டிஃப்ரெண்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க மொத்தம் மூணு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு மூணு நோட்டிஃபிகேஷன் டிஃப்ரெண்ட் இதுவில் இருக்குது மொத்தமே மோ எல்லா நோட்டிஃபிகேஷனும் தமிழ்நாட்டில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க என்னென்ன போஸ்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிளர்க்கு பியூனு அசிஸ்டண்ட்டு லோயர் டிவிஷன் கிளர்க்கு அப்பர் டிவிஷன் கிளர்க்கு செக்ரட்ரி கெஸ்ட்டு லெக்சரர் போன்ற பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை ஓப்பன் பண்ணியிருக்காங்க குறைஞ்சது ஒரு நூறு போஸ்ட்டு கிட்ட இருக்கும் அது என்னென்ற ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் த்ரீ டிஃப்ரெண்ட் நோட்டிஃபிகேஷனும் தனித்தனியாக ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே முன்னாடி இதுக்கே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் டெலக்ராம் குரூப் இருக்குது ஜாயின் பண்ணி நீங்களும் ஜாயின் பண்ணிங்க லேட்டஸ்ட்டாக போடுற வீடியோவை டெலிகிராம் குரூப்லேயும் ஷேர் பண்ண முடியும் பார்ப்பீங்க அப்போ தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ்னு சொல்லிட்டு நேற்று ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அது பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் இன்றைக்கி ஃபுல் டீடைல் நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு அசிஸ்டன்ட் லைப்ரரி பர்சனல் செக்ரட்டரி ஸ்டெனோ கிரேடு அப்பர் டிவிஷன் கிளர்க்கு லோயர் டிவிஷன் கிளர்க்குன்ற மாதிரி ஆஃபீஸ் சூப்பர் மாதிரி மொத்த நோட்டிஃபிகேஷனுக்கான ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு அது என்னன்றத பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டேரக்ட் ரெக்யூப்மெண்ட் சொல்லியிருக்காங்க சென்ட்ரல் இன்ஸ்டி ஆஃப் கிளாசிக்கல் தமிழத்தில் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் எம்எச்ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட செயல்படுற தமிழ்நாட்டில் இருக்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட நடத்தணும் தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தும் ஒரு ஜாப் இது பர்சனல் செக்ரெட்டரிக்கு வந்து மொத்தம் மூணு போஸ்ட்டு கேட்டிருக்காங்க பதினெட்டுலேருந்து இருபத்தேழு வயசு சொல்லியிருக்காங்க டுவெல்த்து முடிச்சுட்டு ஈக்குவன் பாஸ் ஆர் ஆகனைஸு போர்டு யூனிவர்சிட்டி சொல்லியிருக்காங்க ஸ்கில் டெஸ்ட் ஆர் டெசிக்னேஷன் ஆஃப் இங்கிலீஷ் தமிழ் அண்டு மீன்ஸ் ஆஃப் ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் பர் மினிட் சொல்லியிருக்காங்க ட்ரான்ஸாக்ஷன் இஸ் நியர் த இங்கிலீஷ் டு தமிழ் சொல்லியிருக்காங்க ஒன்லி கன் கம்ப்யூட்டர் அண்ட் ஃபார்ட் கம்ப்யூட்டர் இன் ஃபார்ட்டி மினிட்ஸ்னு சொல்கிறாங்க ஃபார்ட்டி மினிட்ஸ் கம்ப்யூட்டர் டெஸ்ட்டாக நடக்கும் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா டேரெக்டரை மட்டும் இருக்காங்க மொத்தம் டுவெல்த்து முடிச்சுருந்தா போதும் டுவெல்த்து பாஸ் ஆனால் அது ஈக்குவலன்ட்டு சொல்லியிருக்காங்க பர்ஸ்னல் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் லைப்ரரி ஒரு போஸ்ட் இருக்குது லைப்ரரியன் முடிச்சிருக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா ஸ்டெனோ கிரேடு வந்து பார்த்தீங்கனாக்கா டுவெல்த்து முடிச்சுட்டு ஈக்குளன் போர்டு ஸ்கில் வந்து அந்த வேர்டு வந்து தமிழில் எழுத தெரிஞ்சிருக்கணும் அந்த ஸ்டெனோகிராஃபுக்கு வந்து அந்த கோர்ஸ் முடிச்சிருக்கணும் நெக்ஸ்ட்டு அப்பர் டிவிஷன் கிளிக்குக்கும் டிகிரி ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி சொல்லியிருக்காங்க ஒரு போஸ்ட்டு லோயர் டிவிஷன் கிளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து முடிச்சுட்டு ஈக்குலன் பாஸ் ஃப்ரம் த ரெகனைஸ் போர்டு யூனிவர்சிட்டி சொல்லியிருக்காங்க ஸ்கில் டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி கம்ப்யூட்டர் இங்கிலீஷ் டைப்பிங் வந்து சொல்லியிருக்காங்க லோயர் டிவிஷன் கிளிக்கு தேர்ட்டி ஃபைவ் வேர்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க பர் மினிட்ஸுக்கு ஆஃபீஸ் சூப்பர் டெண்டர் ஒரு போஸ்ட் இருக்குது அதுக்கு வந்து ஜென்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்டில் ஸ்டாஃபாக இருந்து ரிட்டையர்டு பர்சனாக இருக்கவங்க ரிட்டையர்டாக ஸ்டாஃபை ஒர்க் பண்ணுறவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் நாட் மோர் தென் ஃபிஃப்டி சிக்ஸ் இயர்ஸ் சொல்லியிருக்காங்க ஃபார்மேட் ஆஃப் அப்ளிகேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொவைடர் அண்ட் எக்ஸர்டில் கொடுத்துருக்காங்க அதை அதை வந்து எடுத்துக்கணும் அதில் வந்து சிஐடி கம்ப்ளீட் அப்ளிகேஷன் அலாங் வித் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லியிருக்காங்க டேரக்டர் நூறுரூவா ஃபீஸ் எடுக்கணும் டே த டேரக்டர் சிஐ சிஐசிடி அந்த நேமுக்கு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸில் டிடி எடுத்துகிட்டு பேபிள் அட் சென்னைக்கு என்ற நெசசரி டாக்குமெண்ட்டோட சேர்த்து டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து முப்பத்தொரு நாள் அதான் நேற்று தான் நோட்டிஃபிகேஷன் வந்தது இன்றைக்கோடு சேர்த்து முப்பத்தோரு முப்பது நாளில் இதை அப்ளை பண்ணணும் இன்றைக்கி பதினெட்டுனா ஜூ ஆகஸ்ட் பதினெட்டுக்குள்ளே இதை ச ஆகஸ்ட் பாஞ்சுக்குள்ளே எடுத்து சப்மிட் பண்ணுற மாதிரி பார்த்துங்க இந்த டேரக்டர் சென்ட்ரல் யூஸ்டியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் ஐஆர்டி கேம்பஸ் ஹண்ட்ரட் ஃபீட் ரோட் தரமணி சென்னைன்ற அட்ரஸுக்கு உங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற மாதிரி கிடங்க அப்ளிகேஷன் அக்செப்டபுள் எஸ்சிஎஸ்டிக்கு பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸு மற்ற கேண்டிடேட்டு மட்டும் தான் இருக்குது அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கீழே கொடுத்துருக்காங்க கிளியராக ஃபில்அப் பண்ணி அதுக்கான ரிலவென்ட் டாக்குமெண்ட் எடுத்து வச்சு அனுப்புங்க இதான் ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது டைரக்ட் ரெக்யூப்மெண்ட்டு பர்சனல் இன்டர்வியூ கிடையாது அந்த குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி இருக்கும் எல்க் என்க்ளோஸ் வித் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வைக்கணுன்றத சொல்லியிருக்காங்க கிளியராக பாருங்கள் அப்ளை பண்ணுங்கள் டிக்ளரேஷன் ஃபார்மை கிளிய ஃபில் அப் பண்ணி அப்ளிகேஷனை ஃபார்ம் பண்ணி ஃபில்லப் பண்ணி நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மை எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட்டில் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அது கூட செல்ஃப் அட்ரஸ்ட் பண்ணிவிட்டு கொரியர் கவருக்கு மேலே என்னென்னா எழுதுன்னா போஸ்ட்டு ஃபார் பர்சன் டு அப்ளைன்னு கொடுத்துருக்கேன் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோன்னு சொல்கிறீங்களோ அந்த போஸ்ட் நேம் எழுதுங்க மேலே டிஸ்கிரிப்ஷனில் மேலே வந்து அந்த இது போஸ்ட்டு கவர் மேலே எழுதுங்க அந்த அட்ரஸை கரெக்டாக க்ளியராக எழுதுங்க அப்புறம் டூ அட்ரெஸ்ஸு உங்கள் அட்ரஸ் எழுதிங்க இதான் ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன 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 பேஸ் பண்ணி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நோ ஆப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டுன்ற நோட்டிஃபிகேஷன் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க பாருங்க நெக்ஸ்ட்டு ஒன்று பார்க்க போகிறோம் நோ நோ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு மொத்தம் இன்னும் இரண்டு நோட்டிஃபிகேஷன் இருக்குது அது என்னென்றதை பார்ப்போம் காட்மாண்ட் போர்டு ஆஃப் செயின்ட் தாமஸ் மவுண்ட்டில் வந்து கம் பல்லாவரம் வந்து இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சேர்த்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட நடத்தின ஒரு இது இதில் வந்து லோயர் டிவிஷன் கிளர்க்கு வந்து ஒரு போஸ்ட் கேட்டிருக்காங்க பேச்சிலர் டிகிரி எனி ஸ்ட்ரீம் டைப் ரைட்டிங் பாஸ்ட்ன்னு இங்கிலீஷ் லோயர் முடிச்சுக்கணும் குவாலிஃபிகேஷன் எம்எஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுருந்தா ஓகே எம்எஸ் ஆஃபீஸ் பேஸ் பண்ணி தெரிஞ்சு நல்லா நல்லாயிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் பியூர் வந்து ஒரு போஸ்ட் இருக்குது எயித்து ஸ்டாண்டர்ட் பாஸு சூட்டபுள் பாஸ் த சவுண்ட் மென்டல் அண்டு ஃபிசிக்கல் ஹெல்த் ஒரு நல்ல பர்சனாக குட் ஹெல்த் பர்சனாக இருக்கணுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க மாசான்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டு இருக்குது ஐடிஐ வந்து த்ரேடு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ணி தெரிஞ்சுருக்கணுன்றாங்க எல்லாமே அன்றிசர்ட் கேட்டகிரி தான் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கனாக்கா டுவெண்ட்டி ஃபைவ்ஸ் வந்து மினிமம் ஏஜ் சொல்லியிருக்காங்க ட்ரா கேண்டிடேட் அப்பர் ஏஜ் லிமிடேஷன் வந்து பார்த்தீங்கனாக்கா த டுவெண்ட்டி எயிட் சொல்லியிருக்காங்க ஃபார் ஏஜ் ரிலாக்ஸேஷனு டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் தேர்ட்டி ஃபைவ் இயர் மினிமம் வந்து ஃபார் அப்டி டு எயிட்டீன் இயர்ஸ் சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் இஸ் த ரிட்டன் டெஸ்ட் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் லாஸ்ட் டேட் ஆஃப் த அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் ஆகிறது வந்து செப்டம்பர் ரெண்டாம் தேதி சொல்லியிருக்காங்க அதுக்கான இதுவும் கொடுத்துருக்காங்க ப்ராசஸ் ஆஃப் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கனாக்கா லோ எல்லாமே ஸ்கில் டெஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் எக்ஸாமினேஷன் ஃபீஸு பார்த்தீங்கனாக்கா இதுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் சொல்லியிருக்காங்க டிமாண்ட் டிராஃப்டாக எடுக்கணும் எந்த நேஷ்லைஸ்ட் பேங்க் எது வேணாலும் இருக்கலாம் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் காட்பான் போர்டு செயின்ட் தாமஸ் மவுண்ட் பேபிள் அட் சென்னைன்றத ஃபில்அப் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் அவங்க சொல்லியிருக்க டியூரேஷன் வந்து ஒன் ஹவருக்கு என்ன எக்ஸாம் இருக்குன்றத சிலபஸும் கொடுத்துருக்காங்க நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த இது கொடுக்கல உங்களோட பயோடேட்டா வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் டூ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒன்று அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் அதர் என்க்ளோஸ் வித் அப்ளிகேஷன் ஃபார்ம் சொல்கிறாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்னா உங்களோட பயோடேட்டாவை ஃபுல் டீட்டெயில்டாக கிளியர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா டீட்டெயிலும் ஃபில்அப் பண்ணி உங்கள் பயோடேட்டாவோடு சேர்த்து டிடி எடுத்து என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறங்கிட்ட மென்ஷன் பண்ணி கிளியராக எடுத்து அனுப்புங்க இந்த அட்ரெஸுக்கு அணக்குனால் இந்த சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் காட்மாண்ட் போர்டு நார்த் பார்ட்டா ரோட் செயின்ட் தாமஸ் மவுண்ட் சென்னைன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து அப்ளை பண்ணுங்கள் இதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் சொல்லியிருக்காங்க ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக டீட்டெயிலாக பாருங்கள் ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு என்ன டவுட்னா இந்த ஹெல்ப்லைன் நம்பர்லாம் ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா டென் டு ஃபைவ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க கால் பண்ணி கேட்கலாம் பாருங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது அது என்னென்றதை பார்ப்போம் மதர் தெரசா உமன் யூனிவர்சிட்டி கொடைக்கானலில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த ஆக்ட் தமிழ்நாடு சொல்லியிருக்காங்க வாக் அண்ட் இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க மதர் தெரசா யூனிவர்சிட்டியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இன்வைத் எலிஜிபிள் கேண்டிடேட் ஃபாலோயிங் த போஸ்ட் ப்யூர்லி டெம்பரரி கன்சல்டன்ட் பேசிஸ் டெய்லி வேஜஸ் சொல்லியிருக்காங்க கே கெஸ்ட்டு ஃபேக்கல்ட்டின்னு சொல்லிட்டு மொத்தம் பதினஞ்சு போஸ்ட் இருக்குது சேலரி பர் மந்த்த் வந்து பதினஞ்சாயிரூபா சொல்லியிருக்காங்க நெட்டு ஸ்லெட்டு நெட்டு பிஹெச்டி முடிச்சோங்க ரெலவாண்ட் எம்எட்டு முடிச்சோங்க அப்ளை பண்ணலாம் இதுக்கு வந்து வாக்கன் டேட் வந்து கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர்த்து செவன் ஜூ டுவெண்ட்டி ஃபோர்த்து ஜூலை டூ தௌசண்ட் நைன்டீன் சொல்லியிருக்காங்க மதே தெரசா உமன் யூனிவர்சிட்டி அட்டம்பட்டி கேம்பஸ் கொடைக்கானல் சொல்லியிருக்காங்க ப்ரொஃபஷ்னல் அசிஸ்டண்ட் உமன் கேட்டிருக்காங்க மொத்தம் மூணு போஸ்ட் கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் பிஇ முடிச்சுட்டு சிஎஸ்சி பிடெக் ஐடி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் கிளாரிக்கல் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னாக்கா நானூற்றி மூணுரூவா பர்ம டேக்கு மூணு போஸ்ட் கேட்டுருக்காங்க எனி டிகிரி வித் டைப் ரைட்டிங் தமிழ் அங்கே இங்கிலீஷ் சொல்லியிருக்காங்க டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சிவில் சொல்லியிருக்காங்க நானூற்றி மூணுரூவா அதுக்கும் பர் டேக்கு சாலரி அது டிப்ளமா சிவில் இன்ஜினியரிங் முடித்தா நல்லாயிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கிரவுண்ட் மார்க்கர் கிரவுண்ட் மார்க்கர் வந்து மூ முந்நூற்றி எழுபத்தரூவா பர் பர் டேக்கு ப்ளஸ் டூ முடிச்சுருந்தா போதும் உமன் வாட்ச்மேன் வாட்ச்மேன் வந்து உமன் காம்பினேண்டாக முடிந்தால் நல்லாயிருக்கும் ஒரு போஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது பத்தொம்பது ஏழு நாளைக்கு நடக்கப்போகுது இதுக்கு இன்டர்வியூ வாக்கன்ட் இன்டர்வியூ கோயம்புத்தூரில் அந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அந்த அட்ரஸுக்கு போய் அட்டன் பண்ணுங்கள் ஃபிஃப்டீன் போஸ்ட் வந்து கெஸ்ட்டு ஃபேகல்ட்டி கேட்டிருக்காங்களா அது என்னென்ன போஸ்ட்டுன்றது என்னென்ன சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன் கெமிஸ்ட்ரி காமர்ஸு மேத்தமெட்டிக்கு ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் இங்கிலீஷு எஜுகேஷன் அண்ட் ஸ்பெஷல் எஜுகேஷன் எம்ஆர் அண்டு ஃபிசிக்ஸ் சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் நோட்டிஃபிகேஷன் டிஃப்ரெண்ட் இதில் கொடுத்துருக்காங்க கொடைக்காலலாம் அண்டு கோயம்புத்தூரில் ஓப்பனிங் இருக்குது வாக்கன் இன்டர்வியூ இது அந்த டேட்டு கொடுத்துருக்காங்க அந்த டேட்டில் அட்டன் பண்ணுற மாதிரி பாருங்கள் இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸு அப்ளிகேஷன்லாம் கிடையாது டைரெக்ட் டெக்கியமெண்ட்டு இன்டர்வியூ போது உங்கள் ரெசூமும் அண்ட் சர்டிஃபிகேட்டும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் எடுத்துகிட்டு போங்க டெஃபினட்டாக வாய்ப்பு நிறைய இருக்குது பார்ப்போம் இது வந்து இன்றைக்கி வந்து பார்த்தது வந்து மூணு த்ரீ த்ரீ டிஃப்ரெண்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்துருக்கோம் இந்த த்ரீ டிஃப்ரெண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி நீங்களும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ